வணக்கம் செல்வகுமாரின் பருவமழைகள் எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை. தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை 2023 எப்படி இருக்கும்? 2023 ஜூன் 4 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு, நீண்டகால வானிலை அறிக்கை. லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. இலங்கையில் பாதி தொடங்கிவிட்டது. குமரிக்கடல் பகுதியில் தொடங்கிவிட்டது. அரபிக்கடலை தொட்டுவிட்டது. லட்சத்தீவு பகுதியிலையும் பாதி தொடங்கிடுச்சு. பாதியில் கால்வாசி தொடங்கியிருக்கு. இன்றைக்கு கன்னியாகுமரி மற்றும் கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழை பொழிவு தொடங்கினோம். தெற்கு கேரளாவில் இன்றைக்கு மதியத்திற்குள் தொடங்கினோம். இரவுக்குள்ளே மத்திய கேரளா வரைக்கும் தொடங்கினோம். நாளை காலைக்குள்ளார ஒட்டுமொத்த கேரளாவில் நாளை 5ஆம் தேதி காலைக்குள்ளே தென்மேற்கு பருவமழையை தொடங்கிறோம். இந்த தென்மேற்கு பருவமழையை தொடக்குவது என்பது ஒரு நிகழ்வு. குமரிக்கடலை உருவாகி கேரள கடலோரம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் 3 வாய்ப்பாக கொடுத்திருந்தோம். கேரள கடலோரம் வருமா, லட்சத்தீவு பகுதியில் அமையுமா, இல்லை லட்சத்தீவு பகுதிக்கு மேற்கு புறம் அமையுமான்னு எதிர்பார்க்கும் பொழுது லட்சத்தீவு பகுதியில் சற்று மேற்கே லட்சத்தீவை ஒட்டி மழை அந்த காற்று சுழற்சி உருவாக போகிறது. தாழ்வு பகுதியாக நாளை உருவாக போகிறது 5ஆம் தேதி. 6ஆம் தேதி வாக்கில் அது காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாகவும், 7ஆம் தேதி வாக்கில் புயலாகவும், 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கிலெல்லாம் சிவியர் மிக அதிதீவிர புயலாகவும் சூப்பர் புயல் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தீவிரமடைந்து இந்திய கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி போகும்போது தவிர இந்த உருவாகக்கூடிய நிகழ்வால் புயலால் இந்தியாவிற்கு எந்தவித மழைப்பொழிவையும் வலுவாக, அதாவது பருவமழையை தொடக்கிறோம், ஈரக்காற்றை கொண்டு வரும், மழைப்பொழிவை கொடுக்கும், ஆனால் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அளவிற்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கோ அந்த மழைப்பொழிவு இந்தியாவுக்கு கிடைக்காது. ஆனால் உருவாகி வடக்கு நோக்கி இந்திய கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி போய் பிறகு வட மேற்கு நோக்கி திரும்பி ஈரான், பாகிஸ்தான், ஈரான் மற்றும் ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கும். குஜராத்திற்கு மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கமாக போவோம். அங்கே கூட பெரிய அளவில் பாதிக்கும் மழைப்பொழிவு எதுவும் கொடுக்காது. ஆனால் இந்திய கரைக்கு இணையாக போகும். இதனால் பருவமழை எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கு கேரளாவில் பாதி தொடங்கின மழை நாளைக்கு முழுமையாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம். தொடங்கிய பொழுது அது பேரளவில் தான் இருக்கும். கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பும் மழையாகவோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழையாகவோ பாதிக்கும் மழையாகவோ இருக்காது. தென்மேற்கு பருவமழை பேரளவில் தொடங்கும். எப்படின்னா, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவி காற்றை உருவாகக்கூடிய நிகழ்வு ஈர்த்து தென்பக்கம் சுழல் செய்யும் பொழுது கொஞ்சம் கிழக்கு நோக்கி திரும்பும். ஆக நீராவி காற்றை ஈர்த்து கட்டுப்படுத்தும் அமைப்பாக அரபிக்கடல் அமைப்பு இருந்து நீராவி காற்று கேரளா வழியாக ஒரு 20% நுழைஞ்சு வெப்பசலன மழையாக தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் சீரான தென்மேற்கு பருவமழையாகவும் லேசான மிதமான தென்மேற்கு பருவமழையாகவும் இன்றிலிருந்து உருவாகக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சீராக லேசாக இருக்கும் கேரளாவில். இப்போ கேரளாவில் இன்றைக்கி நாளைக்கு தொடங்கும் 5, 4, 5 6, 7 கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதியில் தொடங்கும். 8ஆம் தேதி மகாராஷ்டிரா பகுதியில் உடனே தொடங்கிறது, முன்பருவ மழையாக இருக்கும். கர்நாடகா தொடங்கும். கோவா வந்து ஒரு 8-9 தேதிகளில் தொடங்கும். 10, 11, 12 தேதிகளில் மகாராஷ்டிரா தொடங்கும். ஆக தொடங்கினாலும் எல்லாமே குஜராத் வரைக்கும் பேரளவில் தான் இருக்கும். நிகழ்வு இந்திய கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி பயணித்து வடமேற்கு நோக்கி திரும்பும். இதனால் மெல்ல நகரும் காற்று அளவான நீராவியை கொண்டு வரும் காரணத்தினால ஒரு 20% காற்று தான் கேரளா வழியாக தமிழ்நாட்டின் வழியாக அவர் வங்கக்கடலுக்கு பயணிக்கும் என்பதனால் வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில், அதாவது இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள், அதாவது ஜூன் 4, 5, 6 இந்த 3 நாளும் ஜூன் 4, 5, 6 கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும். உள்ளே கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள், அதாவது கொல்லிமலை, பச்சைமலை, கல்வராயன் மலை, ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, சிறுமலை, ஏற்காடு மலை பகுதி, இந்த பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும். சேலம் மாவட்டம் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் மழை பொழிவு இருக்கும். இன்றைக்கு 4, 4, 5, அடுத்த நாள் 6, 3 நாளும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும், அவ்வளோதான். 7ஆம் தேதிக்கு பிறகு புயலாக தீவிரமடைந்து விலகி போய்விடும் என்பதனால் மேற்கு காற்றோட வேகம் மிக குறைந்து கேரளாவில் சீரான வெப்பசலன மழையுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டு தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த ஈரக்காற்று வெப்பத்தால் லேசாகி கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய 7ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பரப்பில் மழை பொழிவு கூடும். 7, 8, 9 தேதியிலிருந்து வங்கக்கடலோரமும் மழைப்பொழிவு கிடைக்கும். இப்படி தான் தென்மேற்கு பருவமழை அமையும். இந்த நிகழ்வு 9, 10, 11, 12, 13ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கும்.
ஆனால் கடலோரம் குறைவாக இருக்கும், ஆனால் கடலோரமும் கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகளை கவனத்தில் கொள்ளுங்கள். வங்க கடலோரம் இப்போ மழை வராது, 7ஆம் தேதிக்கு மேலே உறுதியான 9, 10, 11, 12 தேதி 9, 10, 11, 12 தேதி மாலை இரவுல வரும். வந்து அரை மணி நேரம் பெய்து விட்டு போகும். எதுவும் விசேஷம் வைத்திருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம். நாள் முழுவதும் வாட்டி விதைக்கும் வெயில், மாலைக்கு மேலே வேகம் உருவாகும், மழைப்பொழிவு கொடுத்துட்டு போகும். ஆக இந்த உருவாகக்கூடிய அரபிக்கடல் நிகழ்வு, வங்கக்கடல் நிகழ்வு ரெண்டும் செயலிழந்த பிறகு 15ஆம் தேதி முதல்ல வங்கக்கடல் நிகழ்வு செயலிழக்கும். அது ஒரு பெரிய புயலுங்கிற அளவில் போகாதுன்னா கூட நிகழ்வு வலுவாக இருக்கும். ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு சூப்பர் புயல் வரைக்கும் போய் செயலிழந்த பிறகு தான் புதிய நிகழ்வு உருவாகி தான் அது 15ஆம் தேதிக்கு பிறகு தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆனால் பேரளவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி சீராக இருந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலனமழை இருந்து கொண்டிருக்கும். மாலை இரவு நேரத்தில் வலுவான தென்மேற்கு பருவமழை, அந்த 3 நாள் பெய்து விட்டு 4 நாள் இடைவெளி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான், வேறு மாற்றம் இல்லை. அது வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல் இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை தீவிரப்படுத்தும். அது ஒடிசா அல்லது மேற்கு வங்க வழியாக உள்ளே நுழைந்து கேரளா வழியாக 3 நாள் தென்மேற்கு பருவக்காற்று கொடுத்து கேரளாவில் வலுத்த தென்மேற்கு பருவமழை பெய்யும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பெய்யும். அது வரக்கூடிய நாட்களில், அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே புதிய நிகழ்வு உருவாகி 3 நாள் கேரளாவில் வலுத்த மழை பொழிவு பெறும். பிறகு அந்த நிகழ்வு வட மாநில உள்ப்பு நிலப்பகுதிக்குள்ளே போயிடும் என்பதனால் காற்றோட வழித்தடம் குஜராத் மகாராஷ்டிரா வழியாக இருக்கும். கேரளா வழியாக அளவாக இப்பொழுது வரப்போ இப்போ 6, 7, 8, 9 தேதியில் எதிர்பார்க்கணும்னா அது மாதிரி வெப்பசல மழை இடிப்பொழிவை தமிழ்நாட்டிலும் கேரளாவில் லேசான மழை பொழிவையும் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வரக்கூடிய உருவாகக்கூடிய புயலால் பெரிய அளவில் மழை கொடுக்காது. ஆனால் சீரான சாரல் மழை, லேசான மழை இருந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசல மழை இருந்து கொண்டிருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் பரவல் என்பது தீவிரமடைந்து விலகி போன பிறகு அது 7ஆம் தேதியில் 9ஆம் தேதியிலேருந்து பரவலாக இருக்கும். 9ஆம் தேதியிலேருந்து நல்ல மழை பொழிவு கிடைக்கும் தமிழ்நாட்டில். கேரளாவில் இப்பொழுதுலேருந்தே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கேரளாவில் இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு 15ஆம் தேதி புதிய நிகழ்வு உருவான பிறகு, புதிய நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும்பொழுது 3 நாள் கேரளாவுக்கு மழை, அது வட இந்திய தரைப்பகுதிக்கு ஏறணும்னா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக போயிடும். அப்போ 3 நாளைக்கு பிறகு 4 நாள் இடைவெளி கிடைக்கும். அந்த 4 நாள் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பெய்யும். கேரளாவில் வலுத்திருந்தால் தமிழ்நாட்டில் மழை இருக்காது. கேரளாவில் வலு குறைந்திருந்தால் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை கிடைக்கும். இதுதான் நியதி. இப்படி ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆகஸ்ட் 20க்கு மேலே தென்மேற்கு பருவமழை ஏற்படுத்தக்கூடிய தாழ்வு பகுதிகள் ஆந்திர பகுதியில் உருவாகும். ஆந்திர பகுதி தெலுங்கானா கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு போகும் என்பதனால் ஆந்திர பகுதி நிகழ்வின் காரணமாக கேரளா வழியாக தான் காற்று நுழையும். அதனால் கேரளா வழியாக ஆகஸ்ட் 20க்கு மேலே மழைப்பொழிவு தீவிரமடையும். செப்டம்பர் அக்டோபரில் மழைப்பொழிவு தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை, காற்று சுழற்சியில் இணைந்த இடிமழை தொடர்ந்து கொண்டிருக்கும், இருந்து கொண்டிருக்கும். ஆக தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை எல்லா இடமும் உண்டு. ஒரு நாள் பரப்பில் குறைந்திருக்கும், ஒரு நாள் பரப்பில் கூடியிருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆக மழைப்பொழிவானது தமிழ்நாட்டிற்கு இருக்கும். பரவலான மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வாரம் ஒரு நாள் அல்லது 2 நாளாவது கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். மீதி நாள்லாம் இருந்து கொண்டே இருக்கும். பரப்பில் அதிகரிக்கும், பரப்பில் குறையும், இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 20லேருந்து அக்டோபர் 20 வரைக்கும் உள்ள மாதங்கள், அந்த நாட்களில் தான் அதிக மழைப்பொழிவு தரக்கூடியதாக இருக்கும். உபரி நீர் கடலுக்கு போகிற திறந்து வர மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 20 வரைக்கும் பெரிய அளவில் அணைகளை நிரப்பாது. ஆனால் திறப்புக்கேற்ற வரத்து இருக்கும் அல்லது பெரிய அளவில் இறங்கும் முகத்துக்கு சென்று விடாது, சீராக இருக்கும். ஆகஸ்ட் 20க்கு மேலே காற்று திசை மாறி அக்டோபர் 20க்கு மேலே காற்று திசை மாறி அக்டோபர் மாத இறுதி வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இறுதி நாளில், அதாவது 27ஆம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபரில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் வலுத்திருக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். தொலைவில் இருக்கும் பொழுது மழைப்பொழிவு இருக்காது. நெருங்கி வரும்போது மழை தொடங்கும். அருகில் வந்து கரை கடக்கும் பொழுதோ அல்லது அருகில் அமையும் பொழுதோ அதிக மழைப்பொழிவை தரும். சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். கொட்டிக்கொண்டே இருக்காது. வாரத்துக்கு 4 நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 3 நாள் அதிக மழைப்பொழிவை தரும். பிற நாட்கள்லாம் சீராக சரளாக இருக்கும். அப்படி ஒரு மாதிரி குழப்பமான வானிலையாக இருந்து கொண்டிருக்கும். தொலைவில் இருக்கும் பொழுதும் கடந்து போனதுக்கப்புறம் மழை குறையும். தொலைவில் இருக்கும்போது இருக்காது, கடந்து போனதுக்கப்புறம் மழை குறையும். ஆனால் நெருங்கி வரும்பொழுது மழைப்பொழிவு கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி என்பதில் மாற்றமில்லை. சாதாரண நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். ஆகவே வடகிழக்கு பருவமழையில் வலுவான புயலுக்கும் வாய்ப்பு, சாதாரண நிகழ்வும் அதிக மழை தரும். அது நவம்பர் டிசம்பர். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.